குரோதி வருடம் வைகாசி மாதம் 31 13/6/2024 வியாழக்கிழமை இரவு 9:34 வரை வளர்பிறை சப்தமி திதியும் நாள் முழுவதும் பூரம் நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 10:30 பதினொன்று 30 வரையும், கௌரி நல்ல நேரம் காலை 11:30 12 மணி வரையும், மாலை 6:30 7:30 வரை, ராகுகாலம் பகல் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 9:00 10:30 வரை, யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. இன்றைய தினம் சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரமாக தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தின கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் புதன் குரு, மிதுனத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக கேதுவின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய மகம், அஸ்வினி, மூலம், இந்த மூன்று நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய நாள் அமையும். அவரவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் வீடு, வாகனம், திருமணம், புதிதாக தொழில்களை துவங்குவது, கலைகளை பயில ஆரம்பித்தல், சீமந்தம், விவசாயம் துவங்குவது போன்ற அனைத்து விதமான சுப காரிய நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய அளவில் அனுகூலத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரவல்ல தினமாக மேற்சொன்ன மூன்று நட்சத்திர அன்பர்களுக்கும் இன்றைய நாள் விளங்கும். இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் வழிபாடு விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, திருநெல்வேலி ஸ்ரீ நெல்லையப்பர் உற்சவ ஆரம்பம், சுவாமி தங்க பூங்கோயில் சப்பரத்திலும் ஸ்ரீ அம்பாள் சப்பரத்திலும் பவனி, திருக்கோளக்குடி ஸ்ரீ சிவபெருமான் புறப்பாடு, மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர், திருப்பரங்குன்றம் ஸ்ரீ ஆண்டவர் இத்தலங்களில் ஊர்ஞ்சல் உற்சவ விழா துவக்கம், சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் கமலாசனத்தில் திருவீதி உலா, திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை. பொதுவாகவே இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிற அமைப்பில் குரு ராகவேந்திரரை வழிபாடு செய்வது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை துவங்கினால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, நவக்கிரக சாந்தி ஹோமம் செய்வதற்கு உகந்த தினம், நோயாளிகள் மருந்துண்ண ஏற்ற தினம், சித்திரம் வரைய உகந்த நாள், வழக்குகளை வாதிட ஏற்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்கிருக்கின்ற விஷயம், நெருங்கிய உறவில் திருமணம் செய்வதற்கான கிரக சூழல்கள் என்ன. ஜனன ஜாதகத்தில் ஆண் பெண் இருவர் ஜாதகங்களிலுமே லக்னம் ராசியில் இருந்து 7 பாவகம் கலஸ்திர பாவகம். இந்த கலஸ்திர பாவகத்தில் முழு சுபக்கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், தனித்த புதன், ஒளி பொருந்திய நிலையில் இருக்கின்ற சந்திரன் போன்ற கிரகங்கள் நேரடியாக தொடர்பு கொள்கின்ற அமைப்பில் உறவில் திருமணம் நடக்கும். புதனும் சுக்கரனும் நேரடியாக 7 பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற தன்மையுள்ள அத்தை மாமா வகை, தாய் மாமன் நெருங்கிய அத்தை வகை உறவில் திருமணம் செய்வதற்கான கிரகத்தன்மைகளாக அது இருக்கும். மேற்சொன்ன அன்பர்களுக்கு மட்டுமே இது போன்றதொரு உறவில் திருமணம் நடப்பதற்கான கிரக சூழல்கள் ஒத்துவரும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அவசியம். இலவச வேத ஜோதிடம் முகநூல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினசரி இலவச பலன் சொல்லுகின்ற அமைப்புகளுக்காக நிறைய அன்பர்கள் கேள்வி கேட்டு வருகின்ற சூழல்களில், முழுமையாக பிறந்த நாள் விவரங்களை யாருமே சரியாக பதிவிடாத சூழலில் பலன் தர இயலாத அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதாவது பிறந்த நாள், பிறந்த தேதி விவரங்கள், பிறந்த இடம், உங்களுக்கான ஜாதக ரீதியான கேள்விகள் என்ன, இது போன்றதொரு முழுமையான கேள்விகள் இருக்கின்றவர்களுக்கு தான் பலன்கள் தேர்வு செய்து வாரம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா காலை வேளையில் ஆடியோ வடிவில் அனைவருக்குமான சந்தேக அமைப்பான விஷயங்களை முழுமையாக தொகுத்து ஆடியோவில் உங்களுக்கு வெளியிடுகின்றோம். அந்த சூழல்களில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி தெளிவாக இருக்க வேண்டும், புரியும் வண்ணம் இருக்க வேண்டும். பிறந்த நாள் விவரங்கள் முழுமையாக இருப்பது நல்லது. பணம் செலுத்தி பார்க்க இயலாத நிலையில் இருக்கின்ற அன்பர்களுக்காக இந்த சேவை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகின்ற சூழலில், உங்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, பிறந்த நாள் விவரங்களை மிக தெளிவாக முழுமையாக பதிவிட்டு உங்களுக்கான ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. மேஷ ராசி அன்பர்களே, வலிமை பொருந்திய நாளாக இன்றைய தினமும் உங்களுக்கு அமைகிறது. கூடுதல் சிறப்பாக சுக்கிரன் 3 இடம் என்று சொல்லக்கூடிய மிதுன வீட்டிற்குள் இன்றைய தினம் பிரவேசிக்கிறார். அதாவது 2 இடத்துல ஸ்தான பலத்தோடு இருந்த சூழல் மாறி
மூன்றாம் பாவகத்தில் வந்து அவர் பிரவேசிக்கிறார். கூடுதலாக அவர் சூரியனோடு அஸ்தங்கத நிலையும் அழைகிறார், ஸ்தான பலத்தை இழக்கிறார் அப்படின்னு பார்க்கின்றோம். பொதுவாகவே 2-7 சுக்கிரன் 3 மறைவது, கூடுதலாக சூரியனோடு அஸ்தங்கதமாகின்ற தன்மைகள் 2 பாவகத்தினுடைய ஆதிபத்திய விஷயங்களை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். பொதுவாகவே குடும்பம், தனம், வாக்கு, கூடுதலாக மனைவி, நெருங்கிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் போன்றோரிடம் அதிக கவனத்தோடு இருப்பது அனுகூலமான தன்மைகளை மேசராசியினருக்கு ஏற்படுத்தும். கூடுதலாக 3 மறைந்த சுக்கிரன் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்களை ஏற்படுத்துவார். பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருவாளருமே காதல் போன்ற அனுபவங்களில் சில மனம் வேதனையை தரும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம், கவனத்தோடு இருப்பது நல்லது. ஒரு விதத்தில் 3 இடத்தில் இருக்கின்ற சுக்கிரன் கலைத்துறையினருக்கு வேண்டுமானால் அனுகூலத்தை ஏற்படுத்துவார். வாய்ப்பாட்டு, இசை மற்றும் அது சார்ந்த அனைத்து விதமான கலை அமைப்புகளிலும் நல்லதொரு மேன்மையை பெறக்கூடிய நாளாக, நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் சாதகமான தன்மைகள் நடைபெறக்கூடிய நாளாகவும் மேஷத்திற்கு இன்றைய நாள் அமையும். 4 பாவகாதிபதி சந்திரன் 5 இடத்தில் இருப்பது கூடுதல் சிறப்பு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனும் மேம்பாடான தன்மைகளும் ஏற்படும். தாய் வழி உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறக்கூடிய தினமாக மேசராசியினருக்கு இன்றைய தினம் சிறப்பானதாகவே அமையிருக்கிறது. குலதெய்வ வழிபாடுகளாலும் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாகவும் பெரிய அளவில் அனுகூலங்களும் மனதில் நிம்மதி தோன்றுகின்ற நாளாக மேசராசி என்பர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுகின்ற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக அனுசரித்து போவது நல்லது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷபத்திற்கு ராசிநாதன் ராசிக்கு 2 இடத்தில் பயிற்சி அடைந்திருக்கிறார். அது அவருடைய நட்பு வீடு. கூடுதலாக சூரியனோடு அஸ்தங்கதம் ஆகியிருப்பது மட்டுமே அவருக்கு அனுகூலமில்லாத தன்மை. இருப்பினும் அதை சரி கட்டுகின்ற விதமாக அவர் வந்து புதனோடு பரிவர்த்தனை நிலையிலும் இருப்பது ஒரு வகையில் அனுகூலமான தன்மைகளை தரலாம். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் தன்னுடைய பரிவர்த்தனை ஆன இடத்திலிருந்து பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கின்றோம். பொதுவாக பணத்தனப்புழக்கங்கள் நல்லதொரு இயல்பான சூழலை எட்டுகின்ற நாளாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. குறிப்பாக 2 இருக்கின்ற சுக்கிரன் பாடகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் மற்றும் அனைத்து விதமான கலை சார்ந்த துறை என்பவர்களுக்கும் அனுகூலத்தை நிச்சயமாக தேடித்தருவார். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் உறுதியாகிறதால மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது. பணத்தனப்புழக்கங்கள் இயல்பை விட சிறப்பாகவே இருக்கும். உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் மேம்படக்கூடிய நாளாக, சிறப்பு வாய்ந்த தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. 4 திக்பல வலுவோடு இருக்கின்ற சந்திரன் ராசிநாதனான சுக்கிரனுடைய சாரத்தில் இருப்பது புதிதாக வீடு, வாகனம், நிலவளம், சொத்துக்கள் வாங்குகின்ற சூழலை ஏற்படுத்துவார். தனியார் மற்றும் அரசு துறைகளில் பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கு உயர்வுகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. ஆட்டோமொபைல், இரும்பு, மெக்கானிக்கல், விவசாயம், கருப்பு நிற பொருள்கள் மூலமாக தொழில் அமைப்புகள் மேற்கொள்ளுகின்ற இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கின்றீர்கள். நெருங்கிய உறவுகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கடன்காரர்களுடனான சில வாக்குவாதங்கள் மனதில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. ஆரோக்கிய நலனில் அதிகமாக அக்கறை செலுத்துங்கள். நீண்ட தூர வெளியூர், வெளிமாநிலம் சார்ந்த பயண வாய்ப்புகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. 12 இருக்கின்ற செவ்வாய் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் வர்த்தகத்தில் பின்னடைவான சூழல்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற முறையில் அதிக கவனத்தோடு இருப்பது சிறப்பான சூழலை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவுகள் மேம்படக்கூடிய தினமாகவும், மிருகசிரேஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் சுக்கிரன் வந்திருக்கிறார். அதாவது ராசியினுடைய பஞ்சமாதிபதி 5-12 குடையவர் அந்த 5 வீட்டிற்கு 9 வந்து ராசியில் அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பரிவர்த்தனை நிலையில் வேறு இருப்பது உங்களுக்கு வலிமையானது ஒரு சூழலை நிச்சயமாக மிதுனத்திற்கு ஏற்படுத்தும். அவருக்கு பிடித்தமான நண்பருடைய வீட்டில் வந்து அமர்ந்திருப்பது நல்லது. கூடுதலாக இந்த மிதுன ராசியைச் சேர்ந்த இளம் பருவ வயதினர் அனைவருக்குமே காதல் போன்ற அனுபவங்களில் மாறுபாடான மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் அமையும். உங்களுடைய தோற்ற பொழிவு என்று சொல்லக்கூடிய பர்சனாலிட்டியை மேம்படுத்துவது தொடர்பான சில சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுகின்ற நாளாகவும் இன்றைய நாள் அமையும். நீண்ட நாட்களாக சந்திக்காத நண்பர்களுடைய சந்திப்பு நிகழும். தொழில் பங்குதாரர்களுடைய அனுசரணையான போக்கு திருப்திகளை ஏற்படுத்தி தரும். கணவன் மனைவி உறவு பலப்படும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொருளாதார நிலைமை அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் 2 தனாதிபதி அதிக சுப தொடர்புகளோடு பாவத்தன்மை இல்லாத சூழலில் இருக்கிறார்.
கூடுதலாக வளர்பிறை நிலையில் அவருக்கு பிடித்தமான சிம்ம வீட்டில் அமர்ந்திருப்பது நல்லது. உங்களுக்கான பண தேவைகள் பூர்த்தியாகின்ற நாளாக மிதுனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பு வாய்ந்த நாளாக அமையிருக்கின்றது. அனைத்து நிகழ்வுகளுமே பெருமளவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தருகின்ற வகையிலேயே இருக்கிறது. 11 இடத்துல செவ்வாய் அமர்ந்திருப்பது பாவ கிரகம்தான் அப்படின்னாலும் 11 செவ்வாய் உபசயஸ்தானத்தில் இருப்பது நல்லது அப்படிங்கிறதால மூத்த சகோதர உறவுகள் மேம்படும். உங்களுக்கான தைரியம் வீரியம் அதிகரிக்கும். அனைவரோடும் நிதானமாக பொறுமையாக மட்டும் நடந்து கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கடினமான வார்த்தை பிரயோகங்களை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்காக வங்கிகளில் எதிர்பார்த்திருந்த கடன் உதவிகள் நல்லவிதமாக கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. கூடுமானவரை மிதுனத்தினருடைய அனைவருடைய செயல்பாடுகளும் இன்றைய தினம் சிறப்படைகின்ற நாளாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்திற்கும் குறைவில்லாத தினமாக இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரேஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடிகள் நீங்குகின்ற நாளாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான தன்மைகள் உள்ள தினமாகவும், புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கடக ராசி அன்பர்களே, கடகத்தினருக்கு வலிமை பொருந்திய தினமாக இன்றைய நாள் இருக்கும். ராசிநாதன் மிக வலிமையாக தனபாவகத்தில் சஞ்சரிக்கின்ற சூழல். 12 இடத்தில் 4-11 சுக்கிரன் நல்லதொரு வலிமையான சூழலில் சஞ்சரிக்கின்ற தன்மைகள் உங்களுக்கு அனைத்திலும் நிச்சயமானதொரு மேன்மையை உறுதியாகவே தர இருக்கின்றது. அதாவது சுக்கரனுடைய சஞ்சாரம் அதி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அவர் 12 இடத்தில் இருக்கின்ற தன்மை ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள் வெளியூர் வெளிமாநில பயண வாய்ப்புகளுக்கான சூழல்களை உங்களுக்கு லாபகரமாக்கி தரும். கூடுதலாக பெண்களால் லாபம் உண்டு. உடன் பிறந்த சகோதரிகள் மற்றும் மனைவி வகை உறவுகளாலும் லாபத்தன்மைகள் மேம்படக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. அவர் 11 பாவகத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கின்றது ஒரு நல்ல விதமான விஷயங்கள் இருக்கிறது. கூடுதலாக சுப செலவுகள் கைமீறி நடைபெறும் அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பது அவசியம். எந்த நிலையிலும் செலவுகள் அதிகரிக்கலாம். சுக்கிரன் 12 இருப்பது இயல்பாகவே கூடுதலான செலவுகளை அதிகரிக்குங்கிறதால அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது. எந்த சூழலிலுமே மற்றைய கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு வலிமையை தேடித்தருகிறது. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கும். அது சார்ந்த பெரியோர்களினுடைய நட்பு கிடைக்கின்ற தன்மைகளும் உண்டு. 9 இடத்தில் இருக்கின்ற ராகு தகப்பனார் வகை உறவுகளோடு சங்கட்டங்களை ஏற்படுத்துவார். தகப்பன் சார்ந்த அமைப்புகளோடு கவனமாக இருப்பதும் கூடுதலாக உங்களுடைய தகப்பனார் ஆரோக்கியத்தில் கூட நீங்கள் அதிக கவனம் செலுத்துவதே இயல்பான சூழலாக நல்ல விதமான தன்மையை ஏற்படுத்தும். 8 இருக்கின்ற சனி சிறு சிறு மன வருத்தங்களோடு சில காரிய வெற்றிகளை தருவார். உத்தியோகத்துறை அன்பர்கள் குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அஷ்டம சனி காலங்கிறதால பணிபுரிகின்ற இடங்களில் நிதானத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்வது நல்லது. செய்தொழில ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் மட்டும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது சிறப்பு. புனர்பூசம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கெல்லாம் படிப்படியான சில மாற்றங்கள் நிகழ்கின்ற சிறப்பு வாய்ந்த நாளாகவே கடகத்திற்கு இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. பூச நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது சிறப்பு. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தினருக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய நாள் அமையும். வலுத்த ராசிநாதன் 10 இடத்தில் திக்பலத்தோடு இருப்பதும் கூடுதலாக லாபஸ்தானத்தில் சுக்கிரன் இன்றைய தினம் சஞ்சரிப்பது, அதாவது ரிஷபத்தில் இருந்த சுக்கிரன் 11 இடத்திற்கு வந்திருக்கிறார். 10-11 பரிவர்த்தனை ஆவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சிம்ம ராசியினருடைய செய்தொழில் மேன்மையடையும். குறிப்பாக டிராவல்ஸ், ஹோட்டல், லாட்ஜ், ரிசார்ட்ஸ், பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருள்கள், கலைநயம் மிக்க பொருள்கள், கலைத்துறையைச் சேர்ந்த அன்பர்கள் போன்ற அனைவருமே இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்தவர்கள். நிறைவானதொரு மேன்மையை இன்றைய தினம் நிச்சயமாக பெற இருக்கின்றீர்கள். திக்பல வலுவோடு இருக்கின்ற சூரியன் உங்களுடைய அரசியல் சார்ந்த அமைப்பில் இருக்கின்ற அன்பர்களுக்கு பெரிய அளவிலான சிறப்பு தனை நிச்சயமாகவே தேடித்தருவார். 2 இடமான தன பாவகத்தில் குரு கேது தொடர்பு ஆன்மீக நாட்டங்களை மேம்படுத்தும். அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்புகளை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் மிக நிச்சயமாகவே இன்றைய தினம் இருக்கிறது. அனைத்து சூழல்களையுமே 9 இட செவ்வாய் திக்பலத்திற்கு அருகில் இருப்பது பூமி சார்ந்த அமைப்புகளால் பெருமளவிலான லாபத்தை ஈட்டி தருவார். விளையாட்டு போன்ற துறைகளில் பெருமளவு மாணவர்களும் இளைஞர்களும் சாதனைகளை புரிகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. மருத்துவம், கட்டிடம், விளையாட்டு, நெருப்புன்னு சொல்லக்கூடிய இந்த துறைகளில் இருக்கின்ற அன்பர்கள் அனைவருமே மிக அனுகூலமானதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக இன்றைய நாள் அமையும்.
எட்டில் இருக்கின்ற ராகு சிறு சிறு விபத்துக்களையும் மற்றும் ஏதாவது ஒரு வகையில் மனச்சங்கட்டங்களையும் கலக்கத்தையும் ஏற்படுத்துவாருங்கிறதால கவனமாக இருங்கள். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் பணியாற்றுகின்ற அன்பர்களுக்கு சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வர இருக்கிறது. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களிடத்தில் கூடுமானவரை விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. எந்த நிலையிலும் கடுமையான கோபங்களும் தடித்த வார்த்தைகளும் ஏற்படக்கூடிய தன்மையெல்லாம் செவ்வாயினுடைய அமைப்பின் காரணமாக இருக்குது. அதாவது இரண்டாம் இடமான வாக்கு பாவகத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றதால சில அனுகூலமில்லாத தன்மைகள் இருக்கும். கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பம் விலகுகின்ற நாளாகவும், பூரம் நட்சத்திர அன்பர்கள் பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கன்னியா ராசி அன்பர்களே, வலிமை பொருந்திய தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினமும் அமையும். ஒன்பதாம் இடமான திரிகோண வீட்டில் சூரியன், புதன், குரு போன்ற அதிசுப கிரகங்கள் வலிமையாக இருப்பதும், கூடுதலாக 9-10 தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய புதனும் சுக்கரனும் தங்களுக்குள் வீடுகளை பரிமாறி பரிவர்த்தனை நிலையில் அமர்ந்திருக்கின்ற உயர் சிறப்புகள் வாய்ந்த நாளாக கன்னிக்கு இன்றைய தினம் அமையும். கேந்திர வலுவோடு 10 அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் பரிவர்த்தனையும் பெற்றிருப்பது சுக்கரனுடைய காரக விஷயங்களால நிறைவான அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் பெற இருக்கின்றீர்கள். முதன்மையாக கலைத்துறையினருக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் உண்டு. நெருங்கிய உறவு முறைகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். மனைவி வகை உறவுகளாலும் நல்லதொரு சாதகமான சம்பவங்கள் நிகழ்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். கலைப்பொருட்கள், எலக்ட்ரானிக் சார்ந்த பொருட்கள், வெள்ளை நிற பொருள்களால் அதிர்ஷ்டங்களை நிச்சயமாகவே இன்றைய தினம் பெற இருக்கின்றீர்கள். லாபாதிபதி விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12 பாவகத்தில் அமர்ந்திருப்பது வருகின்ற லாபத்தன்மைகளில் பெருமளவு நிறைய செலவுகள் ஏற்படுங்கிறதால அனாவசிய செலவுகளை குறைப்பதும், யாரையும் நம்பி பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது இது போன்ற நிகழ்வுகளையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கு எதிரான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்பு கூட இன்றைய தினம் சாதகமாக இருக்காது. எதிர்ப்பு தன்மைகள் சற்றே மேம்படும். எதிரிகளிடமிருந்து ஒதுங்கி இருப்பதும், கூடுமானவரையே புதிய கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளையும் தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் வழக்கத்தை விட கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய தினமாக இன்றைய நாள் அமைகிறது. எந்த நிலையிலும் இந்த ராசியைச் சேர்ந்த இளைஞர்கள், மாணவர்கள் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் வெற்றியடைய இருக்கின்றீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகளுக்கு வீட்டிலும் சரி, பணிபுரிகின்ற அலுவலகத்திலும் வழக்கத்தை விட மதிப்பு மரியாதையும் மேம்படக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கின்ற நாளாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கின்ற தினமாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுடைய தேவைகள் நல்லவிதமாக பூர்த்தியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, மாறுபட்ட வித்தியாசமான புதிய கண்ணோட்டத்தோடு இன்றைய பொழுதை துவங்குகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. அதாவது சுக்கிரன் ராசிநாதன் 8 மறைந்திருந்தாலும், ஸ்தான பலத்தோடு இருந்தால் மறைவு அப்படிங்கிற ஒரு விதமான சாதகமில்லாத நிலையோடே கடந்த ஒரு மாதமாக சஞ்சரித்து வந்த ராசிநாதன் இன்றைய தினம் 9 வீடான அவருக்கு மிகவும் பிடித்த நட்பு வீடான 9 வீட்டிற்குள் பிரவேசித்திருக்கிறார். புதனோடு பரிவர்த்தனை நிலையும் அடைந்திருப்பது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் 9 இடத்தில் இருப்பது அனைத்து விதமான நலன்களையும் வளங்களையும் தேடித்தரும். ரிஷபராசியைச் சேர்ந்த பருவ வயதில் இருக்கின்ற ஆண் பெண் இருவருக்குமே திருமணம் உறுதிவார்த்தை சொல்லப்படக்கூடிய தன்மைகள், புதிதாக வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்குகின்ற சூழல்கள் எல்லாம் வலிமையாகவே இருக்கும். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது செய்தொழிலில் நல்லவிதமான மேன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது. அதிலும் திரவ சம்பந்தமான பொருள்கள், வெள்ளை நிற பொருள்கள், காய்கறி, பழம், ஜூஸு மற்றும் பதப்படுத்தப்பட்ட கடல்வாழ் உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பொருள்கள் ஏற்றுமதி செய்கின்ற தொழிலில் இருக்கிறவங்கள்லாம் நிறைவான ஒரு ஆதாயத்தை பெற இருக்கின்றீர்கள். குடும்பம் மற்றும் தனம், வாக்கு, இந்த 3 பாவகம், இந்த 3 அமைப்புகளையுமே குறு தொடர்பு கொள்றதனால உங்களுடைய பண புழக்கங்கள் இன்றைய தினம் சிறப்பாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இழுபறியாக இருந்து வரக்கூடிய தன வரவுகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. குருவின் பார்வைப்படுகின்ற இடங்கள் வலுப்பெறுங்கிறதால அவர் கூடுதலாக 12 இடத்தை தொடர்பு கொள்வதும், 2 இடத்தை பார்க்கிறார், 4 இடத்தை பார்க்கிறார் அப்படிங்கிற தன்மையில் இந்த பாவக விஷயங்கள் அனைத்தும் வலுப்பெறுகின்ற நாளாக துலாத்திற்கு இன்றைய தினம் அமையும். ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த பெரியோர்களினுடைய சந்திப்பும் நிகழக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் ராசியை செவ்வாய் பார்ப்பது கோபத்தை அதிகரிக்குங்கிறதால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையான போக்காக நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம்.
சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரச்சனைகள் விலகுகின்ற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆன்மீக தொடர்புகளும் அது சார்ந்த செயல்பாடுகளாலும் மனம் அமைதி கொள்ளுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. கிரகவலு அப்படிங்கிறது சிறப்பாகவே உண்டு. 11 இடத்தில் கேது அமர்ந்து குருவின் தொடர்போடு இருப்பதும், பாக்கியாதிபதி சந்திரனே வளர்பிறை நிலையில் மிகச் சாதகமான சூழலில் சஞ்சரிப்பதுமான இன்றைய தினம் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கத்தகுந்த வகையில் மிக நிச்சயமாகவே இன்றைய தினம் இருக்கப் போகிறது. கூடுதலாக குடும்பத்தினருடன் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது. வீண் கோபதாபங்களை முழுவதுமாக தவிர்ப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். மற்றபடிக்கு தொழில் செய்கின்ற இடங்களிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. வியாபாரத்துறை அன்பர்களுக்கு லாபத்தன்மைகளில் பெருத்த மாற்றங்களும் உயர்வுகளும் உண்டு. பாக்கியாதிபதி வலுவான சூழல் இருக்கிறதால, அவரே போய் 10 இடத்துல சந்திரன் வளர்பிறை நிலையில் இருக்கிறதால செய்தொழிலில் லாபத்தன்மைகள் மேம்படும், புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அமைப்புகளில் மட்டும் கூடுதலாக புதிதாக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது 1-2 முறை யோசித்து செய்யுங்கள். ஏன்னா 12 இடத்தை செவ்வாய் தொடர்பு கொள்றதால அதில் சாதகமான தன்மைகள் இருக்காது. கவனத்தோடு இருப்பது நல்லது. பணிபுரிகின்ற இடங்களில் பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான நல்ல நிகழ்வுகள்லாம் நடைபெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையப் போகிறது. கூடுதலாக கடன்காரர்களுடைய தொல்லைகள் விலகும், ஆரோக்கியம் மேம்பாடு அடையும், எதிர்ப்பு தன்மைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக முடியாமல் எழுபறியாக சிக்கலாக இருந்து வந்த சில வேலைகள் நல்ல விதமாக முடிவை எட்டுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆன்மீக தொடர்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும், நண்பர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு பெருமளவு உதவியாக இருக்கக்கூடிய நாளாக விருச்சிகத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும், அனுசம் நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு புதுமையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் ராசிக்கு 6 இடத்தில் அமர்ந்திருக்கின்ற தன்மை, கூடுதலாக 7 சுக்கிரன் இன்றைய தினம் பெயர்ச்சி அடைந்திருப்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படாமல் மிக இழுபறியாக இருந்து வந்த தனுசு ராசியைச் சேர்ந்த பருவ வயதினருக்கு திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய நாளாகவும், மேலும் காதல் போன்ற நிகழ்வுகளில் சாதகமான போக்குகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமையிருக்கின்றது. கூடுதலாக நம்ம பார்க்கும் பொழுது செவ்வாயினுடைய சஞ்சாரம் 5 இருப்பது சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தடுக்கும் அப்படிங்கிறதால ஒவ்வொன்றுக்கும் அதிகபட்சமான முயற்சிகள் தேவைப்படுகிறது. 6 பாவக சூரியன் புதன் குரு உத்தியோகத்தில் மேன்மையை தரும். பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற சாதகமான தன்மைகள் உண்டு. எதிர்பார்த்த கடன் உதவிகள் கிடைக்கின்ற சூழல்களும் மிக வலிமையாகவே இருக்கிறது. எந்த நிலையிலும் ஆரோக்கிய விஷயத்தில் அக்கறை செலுத்துங்கள். உங்களுக்கு எதிராக நடந்து வந்த கோர்ட் கேஸு வம்பு வழக்குகளில் வருகின்ற தீர்ப்பு உங்களுக்கு சாதகமான தன்மையாக இன்றைய தினம் அமையப்போகிறது. 4 இடத்தில் இருக்கின்ற ராகு தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் சிறு சிறு மன நிம்மதி இல்லாத தன்மைகளை ஏற்படுத்துவாருங்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. எதிர்பாராத சில செலவுகள் சுப செலவுகளாக அமைகின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. அனாவசிய செலவுகள் என்றால் அதை தவிர்ப்பது நல்லது. நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம், அனுசரித்து போவது நல்லது. உங்களுடைய பொறுமையான நிதானமான கனிவான அணுகுமுறைகளின் மூலமாக வியாபாரத்துறையைச் சேர்ந்த இந்த ராசிக்காரர்கள் நல்லதொரு மாற்றத்தை உணரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். தகப்பனாரோடும் தாயோடும் சிறு சிறு மன வருத்தங்களும் மனச்சங்கட்டங்களும் ஏற்படலாம். கூடுமானவரை பொறுமையோடு நிதானத்தோடு நடந்து கொள்வது உங்களுக்கு சாதகமான தன்மைகளை இன்றைய தினம் நிச்சயம் ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக அமையும். பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் நீங்குகின்ற சூழல் உண்டு. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, பஞ்சமாதிபதி சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற சுக்கிரன் இன்றைய தினம் பரிவர்த்தனை அமைப்பை அடைந்திருக்கிறார். பரிவர்த்தனை நிலை 5-6 இடங்களோடு நடைபெறுவதால உத்தியோகத்துறையில் இருக்கின்ற மகர ராசியினர் நல்லதொரு பதவி உயர்வு, பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு போன்ற நல்லதொரு அனுகூலமான சாதகமான தன்மைகளை எல்லாம் நிச்சயமாக பெற இருக்கின்றீர்கள். மனதளவில் இருந்து வந்த கலக்கங்கள் குழப்பங்கள் நீங்கி தன்னம்பிக்கையும் உற்சாகமும் பிறக்கின்ற நாளாக மகரத்துக்கு இன்றைய நாள் அமையும்.
மனைவி வகை உறவுகளால் அனுகூலங்கள் உண்டு. மனைவியோடிருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களுடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு மனதளவில் நிம்மதியை ஏற்படுத்தி தரும். திருமண வயதில் இருக்கின்ற மகர ராசியினருக்கு வரன்கள் உறுதி வார்த்தை சொல்லப்படக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கிறது. வியாபார நிமித்தமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சில கடன் உதவிகள் நல்லவிதமாகவே வங்கிகளின் மூலமாக கிடைப்பதற்கான சூழல்களும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி வெளியூர் வெளிமாநில பயண வாய்ப்புகள் சாதகமாக அமைகின்ற நாளாகவும் மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளே கிடைக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் கூட உங்களை விட உயர் பதவியில் இருக்கின்றவர்களுடைய அனுசரணையான போக்கும் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய நாள் இருக்கிறது. அனைத்து விதமான செயல்பாடுகளும் உங்களால் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலேயே நிச்சயமாக உண்டு. ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற வாய்ப்புகளும் இருக்கிறது. எந்த நிலையிலும் கல்வி பயிலுகின்ற மாணவர்கள் விளையாட்டு சார்ந்த சிந்தனைகளை தவிர்ப்பதும் கல்வியில் அதிக நாட்டம் செலுத்தி படிப்பதும் சிறப்பான சூழலாக மகர ராசியினருக்கு இருக்கும். மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ராகு சகோதர உறவுகளோடு சிறு சிறு மன வருத்தங்களை ஏற்படுத்தினாலும் நல்லதொரு அனுகூலத்தையே செய்வார். நான்காம் இட செவ்வாய் மாறுபட்ட சூழல்களை தருகின்ற அமைப்பில் இருக்கிறதால கவனத்தோடு இருப்பது நல்லது. பொதுவாக மகரத்திற்கு அனைத்து கிரகங்களுமே அனுகூலத்தை தருகின்ற வகையில் இருக்கிறதால சிக்கல்கள் எதுவும் இல்லாத சிறப்பான நாளாகவே இன்றைய நாள் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் அனுகூலமாக அமைகின்ற நாளாகவும் திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படுகின்ற தினமாகவும் அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் அதிகரிக்கின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்திற்கு உயர்வுகளும் சிறப்புகளும் தானாக தேடி வரக்கூடிய தன்மை. அதாவது சுக்கிரன் 4-5 பாவகங்களோடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். அதாவது 4-5 பரிவர்த்தனை அப்படிங்கிறது அந்த பாவகத்தினுடைய விஷயங்களை செம்மையாக தரும். குழந்தையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற கும்பராசியினருக்கு நல்லவிதமான குழந்தைகள் புத்திர சத்தான அமைப்புகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. கூடுதலாக இளைய சகோதர பாவகத்தில் வலிமையாக செவ்வாய் இருக்கிறதால சகோதர உறவுகள் மேம்படக்கூடிய தன்மைகளும் இருக்கிறது. 4 சூரியன், புதன், குரு போன்ற 3 கிரகங்களும் வலிமையாக அமர்ந்திருக்கிறதால வீடு, மனை, வாகனம் போன்ற செயல்பாடுகளால் நிறைவான அனுகூலத்தை நிச்சயமாக கும்பராசி என்பவர்கள் இன்றைய தினம் பெற இருக்கின்றீர்கள். எல்லா சூழல்களிலையுமே மிகச் சிக்கலான ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சாமர்த்தியமாக எதிர்கொண்டு அந்த சிக்கல்களை தீர்த்து வைத்து அனைவராலும் பாராட்டுதல்களை பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். குறிப்பாக தன வரவுகள் வழக்கத்தை விட மேம்படக்கூடிய நாளாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எதிர்காலம் சார்ந்த சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க இருக்கின்றீர்கள். குழந்தைகளின் நலனுக்காக புதிய சேமிப்புகள் ஒன்றை துவங்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். சமுதாயத்தில் நல்லதொரு உயர்நிலையில் இருக்கின்ற விஐபிகளினுடைய சந்திப்பு நிகழ்கின்ற நாளாகவும் கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக எந்த நிலையிலும் மற்றவர்களினுடைய தேவைகளை கஷ்டங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவுகின்ற போக்கு உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. கூடுதலாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்களுக்கு உங்களிடம் பணியாற்றுகின்ற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. வருகின்ற வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கிறதால வியாபாரம் மேம்படக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். உடலிலும் மனதிலும் இருந்து வந்த சிக்கல்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதொரு உற்சாகத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட்டு வெற்றி காணுகின்ற நாளாக கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கின்ற தினமாகவும் சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு தன வரவுகள் மேம்படக்கூடிய நாளாகவும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புகழ் அடைகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, சில காரியங்களில் விடாமுயற்சியோடு செயல்பட்டு பெருவெற்றிதனை பெறுகின்ற நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கிட்டத்தட்ட சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகங்கள்லாம் நல்லதொரு அனுகூலமாக இருக்கிறார்கள். அதாவது 3-4 குடைய புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆகியிருப்பது மீனராசிக்கு உகந்த தான தன்மையாக பார்க்கப்படுகிறது. அதிலும் 4 இருக்கின்ற திக்பலம் பெற்ற சுக்கிரன் உங்களுடைய மனைவி வகை உறவுகளால் பெரிய அளவிலான அனுகூலத்தை தருவார். நெருங்கிய சகோதர உறவு வகைகளிலும் நல்லதொரு மாற்றங்கள் நிகழக்கூடிய நாளாக நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வாகனமோ இல்லை நல்ல விதமான வீடோ கிடைக்கக்கூடிய அமைப்புகள் புதிதாக வாங்குகின்ற சூழல்கள் எல்லாம் நிறைவாகவே இருக்கிறது. 2 இருக்கின்ற செவ்வாய் மட்டும் வாக்கு பாவகத்தை கெடுப்பார், தன பாவகத்தை பாதிப்பார்ங்கிறதால எந்த நிலையிலும் பேசுகின்ற பேச்சில் பொறுமையும் நிதானத்தையும் அவசியமாக கடைபிடிப்பது நல்லது. உங்களுடைய அனைத்து விதமான புதிய முயற்சிகளிலும் 1-2 முறை சிந்தித்து முடிவெடுப்பது சிறப்பான சூழலாக இருக்கும். இக்கட்டான சிக்கலான சூழல்களையெல்லாம் சமாளிக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நீங்கள் பெறுகின்ற நாளாகவும்
இறை வழிபாடு போன்ற செயல்பாடுகளில் மனம் அதிகமாக ஈடுபடக்கூடிய தினமாகவும் இன்றைய நாள் இருக்கும். ஆன்மீக நண்பர்களுடைய தொடர்புகளும் கிடைக்கின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. எந்த சூழலிலும் யாரையும் நம்பி பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது இது போன்ற நிகழ்வுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில நேரங்களில் நெருங்கிய உறவுகளுக்காக சில முக்கியமான பொறுப்புகளை நீங்கள் ஏற்க வேண்டிய சூழலில் கூட இருக்கீங்க. அரசு சம்பந்தமான காரியங்கள் மற்றும் அரசியல்வாதிகள் போன்ற நிகழ்வுகளில் விட்டு கொடுத்து போங்கள். யாருடனும் பகைமை பாராட்டாமல் நிதானத்தோடு நடந்து கொள்வது நல்லது. ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் அதிகமாக அக்கறை செலுத்துவது சிறப்பான சூழலாக இருக்கும். புதிய கடன் வாங்குகின்ற நிகழ்வுகளை தவிர்ப்பதும் நல்லது. உத்தியோகத்துறையினருக்கு சில மாற்றமான சூழல்கள் ஏற்படக்கூடிய புதிய அனுபவம் நிறைந்த நாளாக மீன ராசியினருக்கு இன்றைய தினம் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழ்கின்ற நாளாகவும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயல்படுவது நல்லது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தொட்டது துளங்குகின்ற தினமாகவும் இன்றைய நாள் அமைகிறது.